வணக்கம். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சி இன்றைக்கி ஒரு நடப்பயணம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாடியநல்லூர் ரெட்டில்ஸ் டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே இங்கிருந்து ஆரம்பித்து இந்த நடைப்பயணம் கிட்டத்தட்ட 100 பேர் மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள் எல்லோரும் இணைந்து இன்றைக்கி இந்த நடைப்பயணம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருடத்தோட தீம்ன்றது, உலக சுகாதார தினத்தோட தீம்ன்றது அனைவருக்கும் ஆரோக்கியம், ஹெல்த் ஃபார் ஆல் என்றது தான். நம்மளுக்கே தெரியும், மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி தமிழக அரசு இதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அனைவருக்கும் ஆரோக்கியம், அனைவருக்கும் அவரவரோட வீடுகளிலேயே தேவையான மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யணும் என்ற சிறிய நோக்கத்துடன் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு ஸ்கீம் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம்ஸுக்கும் உடனடியாக சரியாக மருத்துவ சிகிச்சை கிடைக்கணுன்றதுக்காக இன்னுயிர் காக்கும் காப்போம் 48 என்ற ஒரு திட்டமும் செயல்பட்டு வருகிறது. மருத்துவத்துறையை சார்ந்த பல்வேறு முன்னெடுப்புகள் கடந்த 2 ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வருகிறது. ஆக மொத்தமாக மருத்துவம் சுகாதாரம் என்றது அரசோட மிக முக்கியமாக ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவாகும். இது அரசு மட்டும் எடுத்து செயல்கூடிய நடவடிக்கைகள் இல்லை. அனைத்து தொண்டு நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படும் போது தான் இந்த பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ் என்றது லாஸ்ட்டு அனைத்து மக்கள் மத்தியிலும் போய் ரீச் ஆக முடியும். ஸோ இந்த நோக்கத்துடன் ஒரு நடப்பயிற்சியோட எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை பற்றியும், அதே மாதிரி சரியான உணவு, சரியான எக்ஸசைஸ் இது ரெண்டோடையும் முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு இந்த நடைப்பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுக்காக முன்வந்த அத்தனை நிறுவனங்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முன்மாதிரியான இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்களோட பாடியை வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி மூலமா ஆக்டிவேட் பண்ணிட்டா அன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க ஆக்டிவேட்டா இருக்கலாம். முன்னாடிலாம் வந்து பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. காலையில எந்திரிச்சா போய் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணிக்கு வந்து அவங்க பள்ளிக்கு போறதுக்கு உண்டான நேரத்தை இது பண்ணுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, நிறைய விளையாட்டுகள் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எண்ணற்ற விளையாட்டுகள் வந்து பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு வெளியில போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப காலையில எந்திரிச்சாவே டிவி செல்போன் அந்த மாதிரி போறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 19 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, 32 வயசு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கெல்லாம் காரணம் முறையான உடற்பயிற்சி இல்ல, முறையான உணவு முறைகள் இல்ல. இந்த முறையான உணவு முறைகளையும் முறையான உடற்பயிற்சியும் நாம் அனைவரும் கடைபிடிக்கணும். மற்றும் இந்த வாய்ப்பை வழங்கிய புதிய தலைமுறைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.